சம்பந்தன் ஐயா இருப்பதனால் சம்பந்தர் ஐயாவை வர்ணித்திருப்பதை நீங்கள் அது அவர் அந்த கருத்து பிள்ளை விளக்கப்படுகின்றார். ஜனநாயக போராளிகள் எத்தனையோ குழுக்களோடு சிங்களம் பாதி தமிழ் பாதி என்று அவருடைய இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக சம்பந்தன் ஐயா அவர்கள்தான் இருக்கிறார். பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் சம்பந்தன் ஐயா இருப்பதனால் ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு அது விளங்கும் என்று நான் கருதுகிறேன். ஆறு தலைவர் ஆறுடைய கையிலே கட்சி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இப்பொழுது 5 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அந்த கூட்டமைப்பு தன்னுடைய தலைவரை மிக விரைவிலே செயலாளர் தலைவர் போன்ற கட்டமைப்பு ரீதியான பதவி நிலைகளை அறிவிக்கும். ஆகையினாலே அந்த அறிவித்தலில்தான் யார் தலைவர் என்பது தெரிய வரும். ஆகவே கடந்த சந்திப்புகளின் பின்னர் கூட ஊடகங்கள் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களாகவே சம்பந்தர் ஐயாவை வர்ணித்திருப்பதை நீங்கள் காண முடியும். அது அவர் அந்த கருத்து பிள்ளை சம்பந்தன் ஐயா கூட்டமைப்பின் தலைவராகத்தானே போகிறார். இப்போ இந்த தமிழரசு கட்சி சார்பில் என்னென்று சொல்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறியதோடு அதிலிருந்த பதவி நிலைகளும் வரதாகி இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். தமிழரசு கட்சி கூட்டமைப்பிலிருந்து வெளியேறவில்லை. அவை பாராளுமன்ற குழு தெரிவு செய்த சம்பந்தன் இன்னும் அந்த பதவியிலே தான் இருக்கிறார். ஆகவே அவரை நீக்குவதோ அல்ல அந்த பதவி வரிதாக்குவது என்பதோ வெறுமனே ஒரு ஊடக அறிக்கை மூலம் சொல்லிக்கொள்ள முடியாது. திரு சம்பந்தன் அவர்கள் இன்னும் பாராளுமன்ற குழு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராக இருக்கிறார். அதனாலே அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் தொடர்ந்து இருக்கிறார் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி தனித்துவமாக தேர்தலே போட்டிடுவதற்கு பிரதேச சபை தேர்தலை போட்டிடுவதற்கு தயாராகி வருகின்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கின் தலைமை பொறுப்பில் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் விளக்கப்படுகின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் பதவியிலும் இருந்து சுமத்திரன் அவர்கள் விளக்கப்படுகின்றார். சம்பந்தன் ஐயா வருமனவே திருவண்ணாமலை மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் சுமத்திரன் தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற நிலை இங்கே உருவாகி இருக்கின்றது. இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதானமான சின்னமாக கடந்த காலங்களில் பயன்படுத்தின தங்களுடைய கட்சியின் சொந்த சின்னமான வீட்டு சின்னத்தை வெளியே கொண்டு போய் மக்களை ஏமாற்றி தலைவர் அவர்கள் இந்த சின்னத்தை மக்களுக்காக பரிந்துரைத்தார் என்ற ஒரு பொய்யான விஷயத்தை இங்கே பரப்பி வருகின்றார்கள். உண்மையாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த கூட்டமைப்பையும் அழித்து மிதவாத அரசியல்வாதிகளை தங்கள் வசப்படுத்தி தமிழ் தேசியத்தை சிதைக்கும் நடவடிக்கைகளுக்கு உண்மையாக தமிழரசு கட்சி துணை போய் நிற்கின்றது என்று. கடைசி நாள் வரையில் ஜனநாயக போராளிகள் என்னோட நின்றவர்கள் அவர்கள் எல்லாரும் போராளி கட்சிகளோடு சேர வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் போல இருக்கு. இப்போ போராளி கட்சிகள் எல்லாமே சேர்ந்த கூட்டமைப்பில் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த கூட்டிலே ஜனநாயகம் என்று அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த விக்னேஸ்வர ஐயா மணி ஐயா மணிவண்ணன் போன்றவர்கள் வெளியேறுற காரணத்தினால அவர்களோட அவர்களோட சேர ஒன்று நினைத்திருக்கலாம். அல்லது வேறு காரணங்களும் இருக்கலாம். ஜனநாயக போராளிகள் எத்தனையோ குழுக்களோடு எத்தனையோ அமைப்புகளுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். ஆகவே தான் நான் கூறினேன், நாங்கள் முதலிலே இந்த 5 கட்சிகளும் ஒருமிக்க சேர்வோம், அவர்களுடைய விண்ணப்பத்தை பிறகு பரிசீலித்து வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று. ஏனென்றால் எல்லோரும் புலிகளாக இருந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள், அவர்களுடைய இருக்கும் நண்பர்கள் அவர்களோடு யார் யார் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் முற்றிலும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் ஒட்டுக்குழு என்று சொல்வதற்கு தகுதியற்ற ஒரு மனிதன் நான் நினைக்கிறேன். என்றால் விக்னேஸ்வரன் ஐயா வந்து ஒரு சிங்கள பௌத்த கொள்கைகளை ஏற்ற ஒரு மனுஷன். உண்மையாக அவர் சிங்களம் பாதி தமிழ் பாதி என்று அவருடைய வாழ்க்கை நிலைமைகள் இருக்கின்றது. உண்மையாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தமிழ் மக்களுக்கு அவர் எதிராக செய்த அநீதிகள் செயல்பாடுகள் தொடர்பாக நம்மிடம் ஆதாரபூர்வமான தகவலும் இருக்கின்றது. எதிர்காலத்தில் தேவையென்றால் அதை நாங்கள் வெளியிடுறதுக்கு தயாராகி வருகின்றோம். அவர் எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்து வெளியேறி நாடாளுமன்ற தேர்தலில் அரச சார்பான வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகளை சிதைத்து தமிழ் தேசியத்தை அளித்த ஒரு மனிதன் இன்று தலைமைத்துவ போட்டிக்காக தன்னுடைய கட்சியிலே
இருக்கின்ற அந்த சின்னத்தையும் தன்னையும் ஒரு தலைமைத்துவத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த இடத்திலே அது தவிர்க்கப்பட்ட போது எம்மீதும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அங்கே வைத்து வெளியேறி சென்றிருக்கின்றார். இப்போ விக்னேஸ்வரன் ஐயா பொறுத்தவரையில் உண்மையாக அவரை தமிழ் மக்கள் ஒரு அரச தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு பிரதிநிதியாக ஏற்பதற்கு தயார் இல்லை.